ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் சரி ஓகே கேரளா பிரியாணி ட்ரை பண்ணலாம் சண்டே போர் அடிக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிச்சு ஆனியன் பச்சை மிளகா கே இது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம் அப்புறம் பிரியாணிக்கு நம்ம என்ன மசாலாலாம் போடுமோ அதெல்லாம் ஆயிலில் வந்து குக் பண்ணி வச்சுட்டோம் சிக்கன் ஆஃப் கேஜி எடுத்தாச்சு குக்கர் எடுத்து வச்சுட்டு நம்ம சிக்கன் கழுவி மஞ்சள் தூள்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் அதை நம்ம அந்த குக்கரில் போட்டுடுறோம் இதுக்கு வந்து நம்ம விதக்கவே தேவை கிடையாது நம்ம எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் சைட்லலாம் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம் குக் கழுவி வச்சுருந்த சிக்கனை போட்டுட்டு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அண்ட் பச்சை மிளகா அண்ட் டொமேட்டோ மூணுத்தையுமே போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா அந்த தாளிப்பு வச்சுருந்தோம் இல்லையா நம்மளுக்கு என்னென்ன பிரியாணியில் வந்து தாளிப்போம் கிராம்பு பட்டை லவங்கம் இதெல்லாமே ஆயிலில் வச்சுருந்தோம் ஸோ அதை வந்து ஊற்றிக்கலாம் தயிர் கொஞ்சமாக ஏன்னா தயிர் போட்டால் கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாகிடும்ன்றது என்னோடய தாட் அதனால் ஸ்பைசி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால தயிர் கம்மியாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தனியாத்தூள் பிரியாணி மசாலா அப்புறம் மிளகாத்தூள் மொத்தத்தையும் போட்டு நல்லா கையில் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசஞ்சி நல்லா இந்த மாதிரி வச்சிடணும் இப்போ நம்மளோட மிக்ஸிங் ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லியை கழுவி போட்டாச்சு புதினாவையும் கழுவி கழுவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயாச்சு நம்மளோட பிரியாணி மிக்சிங் ரெடி அழகாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தெளித்து விட்டுக்கலாம் திருப்பி கலரிக்கலாம். அப்புறமா ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் குக்கரை தம் போட்டாச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு விசிலுக்கு அப்புறமா எடுத்தோன்னா நல்லா இந்த மாதிரி கொதி கொதினே இருக்கும் ஏன்னா சிக்கன் வந்து எப்போவுமே தண்ணி விடும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுட்டு அரிசிக்கான தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றலை ஸோ ஓப்பன் பண்ணால் சுட சுட பிரியாணி ரெடி சான்ஸே இல்லைங்க நான் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை கேரளா ஸ்டைலில் செஞ்சுருந்தாங்கன்னு ஒரு வீடியோ பார்த்து தான் ட்ரை பண்ணியிருந்தேன் பட் ஆனால் சூப்பராக இருந்தது அதை பிளேட்டிங் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன் உங்களுக்கே சாப்பிடணும்னு ஆசை வரும் ஏன்னா ரொம்ப நேரம் கிச்சன்லலாம் நிற்காம நம்ம டக்குன்னு குக் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம் பிரியாணி ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க பட் வெரி சிம்பிள் ப்ராசஸ் தான் இந்த மெத்தடில் செய்யும் போதும் சைனிங் ஆஃப் சௌந்திரியா ராஜேந்திரன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிரியாணி பாருங்க உங்களுக்கே டெம்டாவில் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரைத்தாவை ரெடி பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க சான்ஸே இல்லை நம்மளா இந்த மாதிரி நல்லா பண்ணோம் இனிமேல் நம்ம குக் பண்ணவே கூடாது ஏன்னா பிரியாணி இனிமேல் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டாங்க அதனால இனிமேல் குக்கே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் செம்ம எம்மி பிரியாணிங்க சான்ஸே இல்லை நானே நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ நல்லா வரும்ன்ட்டு வா Supongo.